நண்பா, ஒரு நிமிஷம். ஆஃப்டர் அ லாங் டைம் உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். அஃப்கோர்ஸ், கர்த்தரை நம்புகிற எல்லாருமே எப்பயுமே நல்லா தான் இருப்போங்க. ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. எரேமியாவின் புஸ்தகம் 17:7 என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன், ஆண்டவரே நம்பி இருக்கிறவன் எல்லாருமே பாக்கியவான்களாம். பாக்கியவான்கள்லாம் என்ன தெரியுமா, கொடுத்து வச்சவங்க அப்படின்னு அர்த்தம். கொடுத்து வச்சவங்கன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக வேதம் 7 நிப்பாட்டாம 8 நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி பாக்கியவான் அப்படின்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிற ஒரு மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறானா. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கிற ஒரு மரம் எப்படி செழிப்பாக வளருமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக வளரணுங்கிறதுக்காக கர்த்தர் அவர் அண்டையில் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில், ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். என்றைக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசிச்சிங்களோ, என்றைக்கு நீங்கள் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்றைக்கே நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீங்க. ஒரு மரம் அது நாட்டப்பட்டதோடு அதனுடைய வேலை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நாட்டப்பட்டிருக்கிற எல்லா மரமும் வளராது. ஒரு மரம் வளர்கிறதுக்கு தேவை வேர், வேர் விடணும். அதனால தான் அந்த 8 தெளிவாக சொல்லுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற மரத்துக்கு ஒப்பாயிருக்கிறானான். இப்போ பாருங்களேன், ஒரு வேர் எவ்வளோ ஆழமாக போகுதோ அந்த ஆழம்தான் அந்த மரத்தினுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்குது, டிசைட் பண்ணுது. வேர் மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லை, அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகலன்னு வைங்களேன், மரத்தின் வளர்ச்சியே கேள்விக்குறி தான். ஸோ ஆவிக்குறி அர்த்தத்தில் பார்க்கும்போது, நீங்களும் நானும் கர்த்தரை என்றைக்கு நம்பினோமோ அன்னைக்கே ஆசீர்வாதமான ஒரு தோட்டத்தில், தண்ணீர் அண்டையில், செழிப்பான ஒரு இடத்துல நாட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வேலை அதோடு முடியலை, நாம் வேர் விடணும். இந்த வேர் விடுகிறது அப்படின்னா என்ன நீங்கள் கேட்பீங்க, அதுதாங்க தேவனை அறிகிற அறிவு. எப்படி நமக்கு கிடைக்கும்னா, வேதத்தோடு கூட நாம் செலவழிக்கிற நேரம். எவ்வளோ டைம் நம்ம வேர்ட் ஆஃப் காடில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்குள்ளே நம்ம வேர் விடுவோம். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கிற மரம் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வேற ஒரு வசனம் ஞாபகம் வந்திருக்கும், அதாங்க சங்கீதம் 1, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாருக்குமே தெரியும் தானே யாரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்கிற மனுஷன் அங்கேயும் சொல்லுது பாக்கியவான், கொடுத்து வச்சவங்க. ஸோ இந்த வேர் விடுகிற அனுபவம் வேத வசனத்தில் நாம் வளருகிற வளர்ச்சியை பொறுத்தது. இந்த குவாரண்டைன் ஒவ்வொருத்தருமே எப்படி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு விடுங்க. மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் டென்ஷன் இருக்கும், ஸ்டடீஸ் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப பிஸியாகவே இருப்போம். ஆனால் இந்த குவாரண்டைன் ஒரு விதத்தில், ஒரு ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது இட்ஸ் எ கிஃப்டட் திங். ஆண்டவர் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறார். எதற்கு அப்படின்னா, வேர் விடுகிறதற்கு. இந்த வேர் விடுறதுல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளோ ஆழமாக வேர் விடுறீங்களோ அவ்வளோ உயரமாக நீங்கள் வளருவீங்க. ஒரு மரத்தினுடைய வளர்ச்சி எப்படி அதனுடைய வேரில் டிபெண்டாக இருக்குதோ, அதே போல் நீங்கள் வேதத்தில் எவ்வளோ ஆழமாக வேர் விடுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கும், உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்யும். வேர் மட்டும் விட்டுட்டே இருங்க நண்பா, கீழே நம்ம எவ்வளோ வேர் விடுறோமோ அவ்வளோ மேலே நம்ம வளருவோம். ஆனால் வேர் விடுறது வெளியே தெரியாது. நீங்கள் எவ்வளோ அதிகமாக வேதத்தில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, வேத வசனத்தை எவ்வளோ அதிகமாக வாஞ்சியாக நீங்கள் தியானிக்கிறீங்கிறது வெளியே யாருக்கும் தெரியாது. அவசியம் இல்லையா தெரியணும்னு. ஆனால் அது உங்களை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போக வந்துருமா, அந்த உச்சத்தை உலகமே பார்க்கும். உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாகும், உங்கள் முகம் கூட பிரகாசமாகும். வேர் விடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.